இன்னைக்கு நான் வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து தேவையான உப்பு போட்டுக்கணும். உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கணும். இது வந்து ஒரு கட்டு வெந்தயக்கீரை ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு வந்து இந்த வெந்தயக்கீரை வேக வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் வந்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் வந்து வெந்தயக்கீரையை போடணும். இதில் வெந்தயக்கீரையை போட்டுட்டு இங்கே எடுத்து வச்சுருக்க மசாலா உப்பு எல்லாம் சேர்த்து போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக ஒரு மூடி வச்சு ஒரு கொதி வெந்தால் போதும், நல்லா ஒரு வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சு இந்த கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கதில் போட்டு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசையணும். நான் அது ஆற வச்சு போடும்போது காமிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து மூடி வச்சிடுறேன். நான் மூடி வச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், அவ்வளோதான். இப்போ கீரை வெந்திருக்கும். இதாக வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கீரை போடுறீங்களோ அந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வேகுதோ பார்த்துக்கோங்க. ரொம்ப வேகணுன்றதில்ல. இப்போ வந்து இதை ஆற வச்சுட்டு மாவில் கலக்கணும். இது கொஞ்சம் ஆறட்டும். இதை இப்போ ஆற வச்சுட்டு நான் மாவில் கலந்து காமிக்கிறேன். இப்போ கீரை ஆறிடுச்சு. இப்போ மாவில் போட்டுட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவில் கிளறிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு பிசையணும். சப்பாத்திக்கு எப்படி பிசையிறோமோ அது மாதிரி தான் சாஃப்டாக தான் பிசையணும். இது வெந்தயக்கீரை கசப்பே தெரியாது இதில் போடுறதுனால, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இது. இப்போ தண்ணி ஊற்றி பிசையிறோம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன். பிசையும் போது லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தொட்டு இது மேலே வச்சுடுங்க. கையில் ஒட்டாமல் வரும், கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். இது எப்படியும் ஒரு 10 to 15 நிமிஷம் ஊறினா நல்லாயிருக்கும். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. சப்பாத்தி போட்டுட்டு நான் காமிக்கிறேன் எப்படின்னு. இது ரொம்ப நல்லது. இப்போ நான் மூடி வைக்கிறேன். மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இருக்கணும். சப்பாத்தி வந்து தேய்ச்சிட்டேன். இப்போ இதை எடுத்து போட்டு காமிக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க, நெய் போட்டு சுட்டுக்கோங்க, இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வேண்டாம், ஏன்னா வெந்தயக்கீரை லைட்டாக கசப்பு இருக்கும், அதனால நல்லெண்ணெய் வேண்டாம். இப்போ வந்து ஓரளவுக்கு லைட்டாக வெந்திருக்கு. இந்த நேரத்தில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் தடவி நல்லா கொஞ்சம் இதான உடனே, ப்ரௌன் ஆன உடனே சுட்டு எடுத்துடலாம். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வெந்தயக்கீரை ரொட்டி சர்வ் பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.